ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காய்கறிக்கெல்லாம் ரொம்பவே இனிப்பு தரக்கூடிய காய்கறி அப்படின்னா பீட்ரூட். அதே மாதிரி காய்கறிகளே கசப்பானது அப்படின்னா பாகக்காய். இந்த ரெண்டு காயுமே வந்து நம்ம வந்து தோரன் மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து கேரளா சைடில் சூப்பராக செய்வாங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அட் அ டைமில் நம்ம ரெண்டு காய் வைக்க போகிறோம். இந்த ரெண்டு காயும் யூஸ் பண்ணி தோரன் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் காட்டியிருக்க மாதிரி பாகக்காயும் பீட்ரூட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம குருவித்தலை பாகக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இப்போ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோரன் செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகுலந்து சேர்த்துக்கலாம். கடுகுலந்து வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். கூடவே காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வந்து நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நமக்கு ரொம்ப இனிப்பான காய் இல்லையா, அதனால் நம்ம காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இன்னொரு சைடில் நம்ம பாகக்காய் தோரன் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சாச்சு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பாகக்காய்க்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து சூடானதும் கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்துக்கலாம். கடுகுலந்து வெடிக்கட்டும். கடுகுலந்து வெடித்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். நம்ம தோரன் 2 தோரனுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருந்த மசாலா பீட்ரூட் தோரனுக்கு பாருங்கள், சூப்பராக வந்து வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்க பீட்ரூட் வந்து ஒரு 5 பீட்ரூட் வந்து இன்றைக்கி நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம போட்டிருக்க மசாலா கூட பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பீட்ரூட்டை வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டு கூட வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பீட்ரூட்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சைட் பை சைட் நம்ம பாகக்காய் தோரன் வந்து செஞ்சிட்ருக்கோம். அதுக்குமே நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயமும் நமக்கு வேகமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாகக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க இந்த குருவித்தலை பாகக்காய் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா கசப்பு வந்து கிடையாது. நம்ம வெறும் வாயில் சாப்பிட்டாலே கசப்பு இல்லாமல் தான் இருக்குது. ரொம்ப கசக்கிற பாகக்காயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் தோரனுக்கு நம்ம செஞ்ச மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாகக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகக்காவை வதக்கணும். பாவக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீட்ரூட் தோரனும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பீட்ரூட்டும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டும் நமக்கு மோரார்லஸ் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகக்காய் தோரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பூ லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் எடுத்து அதில் பாதி தேங்காவை துருவி நம்ம பாகக்காய் தோரனுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கோம். அதை வந்து நல்லா வதக்கியாச்சு. இதே மாதிரி பீட்ரூட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா பீட்ரூட் தோரனுக்கு லாஸ்ட்டில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்து இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பாகக்காய் தோரனும் பீட்ரூட் தோரனும் ரெடி ஆயிடுச்சு. அட் அ டைமில் நம்ம 2 காய் செஞ்சிட்டோம். தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஏஞ்சல் ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.